நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா சயின்ஸ் யூடியூப் சேனல். சோ இன்னைக்கு நம்ம பிரியா சயின்ஸ் யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சோ நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த பொண்ணு இன்னைக்கு மங்களகரமா நல்லா மஞ்சு மஞ்சின்னு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஜுவல்ஸ் தங்க நகைகள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் நண்பர்களே. சோ பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே வந்து கமிங் August 29 வருது, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சோ அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிஃப்டா அப்பா வந்துட்டு உனக்கு வந்து என்ன பிடிக்குதோ போய் தங்க நகையில பாப்போம் மேம். நான் வந்துட்டு நெக்லஸ் அண்ட் இயரிங் வந்து மனசுல வச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து உனக்கு வந்து திருவிழாவும் வருதுல நண்பர்களே, பர்த்டேக்கும் போடுற மாதிரி அப்படி திருவிழாக்கும் போடுற மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் அதை வந்துட்டு இன்னைக்கு வந்து நகை தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மங்களகரமா இன்னைக்கு கிளம்பிருக்கேன் நண்பர்களே. அண்ட் அப்பா வந்து இப்பதான் வந்து ட்ரெஸ் வந்து அயன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட அவுட்ஃபிட் வந்து செக் பண்ணிடலாம். அவுட்ஃபிட் செக் பண்ணலாம் நண்பர்களே. நண்பர்களே, நல்லா இருக்கா? இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் வாங்க போறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு நண்பர்களே. நம்ம பர்த்டே தான் அதான் நான் ரிவீல் பண்ணுவேன். பட் இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ரிசல்ட் நான் இன்னைக்கு காட்ட மாட்டேன் நான் எந்த பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கறத. சோ அதை நீங்க பர்த்டே எனக்கு தான் நண்பர்களே பாக்கணும். வாங்க கிளம்பலாம். பாத்தீங்கன்னா நண்பர்களே, பாப்பா என் பொண்ணு ஓட்ட பின்னால ஹாயா உட்கார்ந்து இருக்க ஜமையா இருக்குயா. இதுல டென்ஷன் ஓட்டிடுவோமா? கருப்பு பிளாக் ஆ போதுமா? ஸோ நண்பர்களே, நம்ம வந்துட்டு ஜுவல் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நெக்லஸ் செக்ஷன் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு எல்லா இதுவுமே நான் பார்த்தேன். நம்ம என்ன பவுனில் எடுக்க வந்திருக்கோமோ, ஸோ அந்த பவுனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தேன். ஸோ அதில் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நண்பர்களே. ஸோ சொல்லப்போனால் ஜுவல் ஷாப்க்கு வந்து 1 இயர் ஆக போகுது. ஸோ நான் மொதல் பார்த்ததை விட இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. ஸோ இதெல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் நண்பர்களே. நான் வந்து என்னோடய ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்திருக்குன்னு சுட சுட எடுத்துகிட்டு வந்த டிசைன் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக, எப்படி சொல்ல, ஒரு நியூ மாடலாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி போட்ட உடனே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இது என் ஃபேஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிப்பாட்ட மாட்டோமே, நம்மளுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நண்பர்களே நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் இந்த சூப்பரான அந்த க்யூட்டான அந்த ஃப்ளார் நெக்லஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அவுட்ஃபிட்க்கும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா அவுட்ஃபிட்க்கும் செம்ம சூட்டபிளாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நிறைய இது பார்த்தேன் நண்பர்களே. இதுவும் நான் அழகாக தானே இருக்கிறேன், இதுவும் அழகாக இருக்கும், நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேன்சியான நெக்லஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோடியம், அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு நண்பர்களே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேட்டட்லாம் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, பட் ஒரு கோல்டுக்கான ஃபீல் கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி இது நல்லா இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட வேண்டாம் அப்படின்ட்டு கலட்டி கொடுத்துட்டேன். அக்கா ஒரு பட்டன் இப்போ நீ மூக்குக்குள்ளலாம் வரப்பா. ஆமா பாப்பா, திடீர்னு கொகைக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது, இந்த மோல்டர் டைப் நெக்லஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது என்னமோ அவ்வளோ யூனிக்காக இருந்த மாதிரி இல்லை.
பட் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு எலகண்ட்டான நெக்லஸ் வந்து பார்த்தேன். இது வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எல்லா அவுட்ஃபிட்க்கும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது நண்பர்களே. அண்ட் இதில் ஃபுல்லாக ஸ்டோன் தான் இருக்குது. ஸோ நண்பர்களே, ஃபைனலி நம்மளோட நெக்லஸ் பர்ச்சேஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த 4 நெக்லஸ்லேயே நான் ஒரு நெக்லஸ் லைக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எது பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி நெக்லஸ் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணியிருக்கிற நெக்லஸ்க்கு மேட்சிங்கான இயரிங் வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறைய க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு ஒரு நெக்லஸ் கூடையும் பேர் பண்ணி பார்த்தேன், எந்தெந்த நெக்லஸ் வந்து எந்த இயரிங் கூட செட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இயரிங் கூட நெக்லஸ் மேட்சாக இருந்தால் ஸோ நம்ம அந்த நெக்லஸ் கூட எடுத்துடலான்ட்டு கன்ஃபியூஷனில் வந்துட்டேன். ஸோ அதனால் எல்லா நெக்லஸ் கூடையும் நான் இயரிங்கையும் பேர் பண்ணி பார்த்தேன் நண்பர்களே. தென் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஒரு குட்டி ஹார்ட் வச்சு கீழே ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு பால் தொங்குது. ஸோ இந்த இயரிங்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என் ஃபேஸ்க்கு நல்லதாக இருக்குது, எனக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்குது நண்பர்களே அப்படின்னு எனக்கு தோணுது. மொத்த கடையும் பர்ச்சேஸ் பண்ணி போயிடலாம்னு பார்க்கேன். காத்துல பூரா தொங்குன மாதிரி இருக்கு பாப்பா. இதெல்லாம் கட் பண்ண தான் போகிறேன். தென் அப்படியே இயரிங்கும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ்லெட் எடுக்கலான்னு போனோம். பிரைஸ்லெட் பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸ்க்கு மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்துட்டு நான் டெய்லி யூஸ் போடுற மாதிரி தான் பிரைஸ்லெட் செலக்ட் பண்ணுறதா மைண்டில் வச்சுருந்தேன். ஏன்னா காலேஜுக்கும் போட்டு போகணும். தென் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைஸ்லெட் முடிச்சுட்டு நான் வந்துட்டு நார்மல் செயின் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி காலேஜ் வியர்க்கு போடுற மாதிரி ஒரு செயின் பார்த்தேன். நான் ஆல்ரெடி போட்ட செயினை வந்து மாற்றிடலான்னு பார்த்துட்டேன். ஸோ அது நல்லாவே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு ஃபர்ஸ்ட் அந்த குட்டி குட்டி பூவாக வச்சுருக்கிற மாதிரி இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செயினில் ஒரு பீட்டாக வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் தான். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நான் ஆல்ரெடி போட்டிருந்த செயின் மாதிரி இருந்துச்சு, பட் இதில் வந்து ஒயிட் ரோடியம் வரல. நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த செயினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ரோடியம் இருந்துச்சு. ஸோ அதே டிசைனை திரும்பவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் எனக்கு என்னமோ அது அவ்வளோவா பிடிக்கல நண்பர்களே. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். நான் குட்டி பிள்ளையில் ஃபுல்லாக இப்படி தான் போடுவேன், பிரேமி தென் அந்த மாதிரி கிராஸ்லாம் வச்சு தான் நண்பர்களே சின்ன பிள்ளையில் போடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் போட்டுடலாம் அப்படின்னு நான் நார்மல் செயின் வாங்கி அதில் ஒரு க்யூட்டான கிராஸ் வாங்கி போட்டேன். ஸோ அந்த க்ராஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ராஸ் நடுவில் ஒரு ஹார்ட் இருக்குது நண்பர்களே. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இது நார்மலாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. அண்ட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் இது மட்டும் தான் நண்பர்களே ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். நான் வந்து எல்லாமே பில்லிங்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நகையை வந்து வாங்கியாச்சு. ஸோ வாங்கினதில் நான் இது ஒன்று மட்டும் காட்டுறேன். ஏன்னா இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே இந்த இதெல்லாம் பிரேமி மாதாலாம் போட்டிருப்பேன். பட் ஒரு வருஷமாக நான் வந்து அதை போட்டுட்டு ஃபேன்சியாக போட்டேன். என்னமோ தெரில என் வாழ்க்கையே இப்படி ஆகிட்டு. ஸோ திரும்பவும் என்னோடய சைல்ட்ஹுட், அதாவது நான் முதலேருந்தே ஆண்டவர் எவ்வளோ தேடுவனோ, ஸோ அதே மாதிரி ஒரு 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 பக்தியில் வந்துட்டு திரும்ப க்ராஸ் தான் நடந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுங்கிற க்ராஸ் சிலுவை, இயேசுப்போட சிலுவையில் வச்சு நான் வந்து இந்த செயின் வாங்கியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இது வந்து நான் டெய்லி போட்டிருப்பேன், எப்போவுமே போட்டிருப்பேன். ஸோ அதைத்தான் நான் இப்போ வந்து கடையில் வச்சு நான் மாற்றி போட்டுட்டேன். ஸோ இப்போது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாதா கோயிலுக்கு போகிறோம். மாதா பாதத்தில் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரோம். ஸோ வந்து எல்லாம் ஒரு பிரேக் டவுனுக்கு அப்புறம் இப்போ திரும்ப பேக் டு நார்மல்னு இது எல்லாமே வாங்குற அளவுக்கு ஏசப்பா வந்து பிளஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பாதத்தில் வச்சு நம்ம அதை வந்து ஆசீர்வதிச்சுட்டு காணிக்க போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வைக்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இப்போ நாங்கள் வந்து மாதா கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பா வாங்கி கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு.
ஸோ நண்பர்களே, நம்ம இப்போ வந்து என்ன ஜுவல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதோட பிக்சர் காட்ட மாட்டேன், என்னன்னு மட்டும் சொல்லுவேன். ஓகேவா? இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை நான் வந்து நான் எப்படி நாள் டெய்லி போடுவேன் இந்த செயின். ஸோ அதனால நான் இன்னைக்கு அங்கே கடையில் வச்சு போட்டு வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த செயின் வாங்கியிருக்கோம்மா. அப்போ வேற என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு இயரிங், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ்லெட். ஸோ இது வந்து எனக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்த்டே எனக்கு நான் புதுசாக போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு போயிட்டு நான் வந்து ஒரு ரிங் எடுப்பேன். அது வந்து ஷார்ட்ஸில் வரும்னு நினைக்கிறேன், அந்த வ்ளாகில் ஆட் பண்ணல. ஒரு ரிங் வந்து மேட்சிங்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது நாளைக்கு போகணும் நண்பர்களே. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நீ வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்த்டே எனக்கு நண்பர்களே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, லைக் பேக் டு நார்மலுங்க மாதிரி. திரும்ப முதல்ல இருந்து அடிலா கோட்டைங்கிற மாதிரி முதல்ல இருந்து நாங்கள் எல்லாமே பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுக்கு வந்து கோல்டு போட்டு போக முடியாது, லைக் ஒரு ஃபங்க்ஷனாக கோல்டு இல்லை, அதனால ஒரு மாதிரி இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து அப்பா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஃபீஸ்ட்டும் வருது, அன்னைக்கும் நான் அதை போடுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, என்னோட காலேஜுக்கும் நான் சூப்பராக அந்த நான் எடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக எடுத்திருக்கேன் நண்பர்களே. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, என்னைக்கு பர்த்டே வரும் போட்டு போகணும் ஆசையாக இருந்துட்டுருக்கேன். ஓகே நண்பர்களே, ஸோ என் கூட என்னோட இந்த ஒரு சந்தோஷமான பயணத்தில் நீங்களும் கலந்துருக்கீங்க. ஹோப் யூ லைக் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ உங்களே பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா ஷைன். சரி, நண்பர்களே.